நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான பிரேக்கிங் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் பொங்கல் பரிசாக ₹3000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இது யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விவரங்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் விதமாக எல்லா அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பச்சரிசி, வெல்லம், கரும்பு, துணிப்பை உள்ளிட்ட 21 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த பொருட்கள் வழங்கப்படும் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசின் இந்த உத்தரவை செயல்படுத்துவதற்கான கடிதத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தொடர்புடைய மற்ற அதிகாரிகளுக்கும் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை ஆணையர் அவர்கள் அனுப்பியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்திருப்பதாவது 21 பொருட்களை கொண்ட பொங்கல் பரிசு தொகுப்பு 2,15,29,114 ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு மற்றும் 18,946 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கான அகவிலைப்படி 17%லிருந்து 31% உயர்த்தி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். சிடி பிரிவு அரசு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசாக தலா ₹3000 வழங்கப்படும் என்றும், அகவிலைப்படி உயர்வு, பொங்கல் போனஸ் வழங்க 8,894 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வரும் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. ஸோ அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக ₹3000 தரப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அரசு பணியாளர்களுக்கு கொடுப்பதை போலவே பொதுமக்களுக்கும் ₹3000 உதவித்தொகை கொடுத்தாங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். Thank you for watching.